வணக்கம், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குகள் பாகம் 33. மேலைத்தேய இசையினுடைய மேஜர் ஸ்கேல் சங்கராபரணம். மேலைத்தேச இசையினுடைய மேஜர் ஸ்கேல் என்பதும் கர்நாடக இசையினுடைய சங்கராபரணம் என்கின்ற ராகமும் ஒன்றா இரண்டும் ஒன்றா அல்லது பேரா என்கின்ற விடயத்தை பற்றி இன்று சிந்திக்க இருக்கின்றோம். மேலைத்தேய இசையிலே ஸ்கேல் எனப்படுகின்ற ஒரு விடயம் கர்நாடக இசையின் ராகம் என்பதற்கு சமமாக பல புத்தகங்களிலே குறிப்பிடப்பட்டு நிறைய எக்ஸாமுக்கு அது இன்ன ஸ்கேலுக்கு இன்ன ராகம் சமம், இந்த ஸ்கேலுக்கு இந்த ராகம், கர்நாடக இசைன்ற இந்த ராகம் சமமானது என்றெல்லாம் கேள்வி கேட்டு மேலைத்தேய இசைன்ற இந்த ஸ்கேலுக்கு கர்நாடக இசையிலே சமமான ராகம் எது இவரெல்லாம் கேட்டு எங்கட கேள்வி பேப்பர்ல எல்லாம் கேள்விகள் வாரது, பிள்ளைகள் அதுக்கு பாடமாக்கி பதில் எழுதுறது, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு எழுந்துள்ளது. மேலைத்தேச இசையிலே ஸ்கேல் என்பது என்ன? அதுல அந்த ஸ்கேல் என்றது, ஸ்கேல் என்றாலே எங்களுக்கு தெரியும், ஒரு அளவுகோல். அப்ப அந்த அளவுகோல், அளவீடு இவைதான் ஸ்கேலை குறிக்கின்ற விளக்கங்கள், ஸ்கேலுக்கான விளக்கங்கள். அப்ப அந்த ஸ்கேலை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? ஸ்கேல் என்பது நீங்கள் இப்ப ஃபுட் ரூல் தெரியும், அதுல பார்த்தா எல்லாம் ஒரே அளவாக இருக்கும், ஒரே அளவாக ஒவ்வொரு சென்டிமீட்டரும் பிரிக்கப்பட்டிருக்கும், ஒன்று கூட ஒன்று குறைய இப்படி எல்லாம் அதுல இருக்காது. அதே மாதிரி தான் மேலைத்தேச இசையில ஸ்கேல் என்றால் என்ன? நாங்கள் என்றதுக்கு பதிலா அவையல் டோ ரே மீ ஃபா சோல் லா டி டோ ச ரே க ம ப த நீ ச அண்ட் வைப்ரட்டோ என்கின்ற அசைவை கொடுத்து மேலைத்தேச இசையை பாடுவார்கள். கர்நாடக இசையிலே சங்கராபரணம், சங்கராபரணம் என்கின்ற ராகம் அந்த மேலைத்தேச இசையின் மேஜர் ஸ்கேலுக்கு சமம் என்று புத்தகங்கள் பல குறிப்பிடுகின்றன. எக்ஸாம்லையும் கேள்வி பேப்பர்ல கேள்வி வருது, நாங்கள் பதில் எழுதி கொண்டே இருக்கிறோம் சமம் என்று. இப்ப உண்மையில் ரெண்டும் சமமா, உண்மையில் ரெண்டும் ஒன்றா? சங்கராபரண ராகத்தை தான் மேஜர் ஸ்கேல் என்று சொல்லுகின்றார்களா என்றெல்லாம் இந்த இசை துணைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த சங்கராபரணம் இப்ப எப்படி இருக்க போது? நான் பாடினது சங்கராபரணம் இல்லை. இதுதான் மேஜர் ஸ்கேல். இந்த கர்நாடக இசைக்குரிய ஸ்வரங்களை வாயில மாத்தி பாடினால் அதே ஸ்வர அசைவுகளோட இப்படித்தான் வரும். இது சங்கராபரணம் இல்லை. அப்ப சங்கராபரணம் எப்படி வரும்? சரி அந்த மா என்று வாயால சொல்றோம், ஆனால் உண்மையிலே அந்த மாவுக்கு உள்ளே ஒலிக்கின்ற சுரஸ்தானங்கள் என்னென்ன? சரி ஸ்லோ மோஷன்ல அதை போட்டு பார்த்தால் அங்கால பதானீசான்னு போகுது. இப்ப போக்கஸ் பண்ணுவங்க சரி க ga ga pa
இதுக்கெல்லாம் மாவே அந்த தொடவே மாட்டுது. அதாவது மாவிந்த ஃப்ரீக்குவன்சிக்கு அது தொடூர மாதிரி கூட போகாது. அப்ப மேஜர் ஸ்கேல்ல இருக்கிற சரே கமா இந்த மாவை இங்க காணல. அப்ப மேஜர் ஸ்கேல் தான் சங்கராபரணமோ என்று பார்த்தால் இல்லை என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அதைவிட மற்ற மிகப்பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால், மேஜர் ஸ்கேல்ல சரிகமபதீச இதுவும் வரும், சரிகபதச இதுவும் வரும், சரிமபதச இதுவும் வரும், சரிகபநீச. அந்த மேஜர் ஸ்கேலுக்குரிய அந்த சட்ஜம் சது ஸ்ருதி ரிஷபம் நான் கர்நாடிக் மியூசிக் டேர்ம்ஸ்ல சொல்றேன் எங்கட பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக. அப்ப மேஜர் ஸ்கேல்ல இருக்கின்ற ஸ்வரஸ்தானங்கள் எங்கட இசை முறைப்படி சொல்ல போனால் சஜ்ஜம் சது ஸ்ருதி ரிஷபம், சது ஸ்ருதி ரிஷபம் நான்கு ஸ்ருதி அளவுகளை உடைய ரிஷபம். அதுக்கு பிறகு அந்தர காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் தைவதம், அதாவது சது ஸ்ருதி தைவதம் நான்கு ஸ்ருதி அளவுகளை கொண்ட தைவதம். காகலி நிஷாதம் அதுக்கு பிறகு மேல் ஸ்தாயி சட்ஜம், சட்ஜம் திரும்பவும் வந்து கொள்ளும். சரி, ஸ்வரஸ்தானங்களுக்குள்ள மேல் சட்ஜம் திரும்ப வராது. அப்ப ஸ்வரஸ்தானம் என்று கேட்டால் சட்ஜம் சது ஸ்ருதி ரிஷபம் அந்தர காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சது ஸ்ருதி தைவதம் காகலி நிஷாதம் இவ்வளவுதான் வரும். அப்ப இதுக்குள்ள இப்ப நாங்கள் உண்மையா சங்கராபரணத்தை பாடேக்குள்ள ஆரோகணத்துல மாவை காணவில்லை. சரி கபகபகபகபகபகபத நீ அது அங்கால நாங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த மா அங்கு ஆரோகணத்திலே இல்லை. அப்ப அதை விட அடுத்த பிரச்சனை நான் சொன்னது மாதிரி சரிகபதச சரிகபன்னிச சரிமபதச இதுல அதே சுரஸ்தானங்களை உடைய ஜன்னிய ராகங்கள் கூட மேஜர் ஸ்கேல் தான். அப்ப ஆகவே மேஜர் ஸ்கேல் பாடுங்கோண்டு அவர்களை விட்டால் அவர்கள் அதுல கம்போஸ் பண்ற உருப்படிகள் இந்த ஸ்வரஸ்தானங்களுக்குள்ளே இருக்குமே தவிர ஒழுங்காக சரிகமபதநிச சரிதம மகரிச என்று ஏறி இறங்குவதாக இருக்காது. ஆகவே ஸ்கேல் என்பது நிறைய ராகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, அதாவது ஒரு ஜென்ரல் பிசிஷியன், ஒரு ஜென்ரலானது. ஜென்ரலானது என்று சொன்னால் சங்கராபரணமும் சங்கராபரணத்தினுடைய எல்லா ஜன்னிய ராகங்களும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான், ஒரு தொகுதி தான் மேஜர் ஸ்கேலே தவிர அது சங்கராபரணம் என்கின்ற ராகம் மட்டும் கிடையாது. அப்ப அது ஜென்ரல் பிசிஷியன் மாதிரி சங்கராபரண ராகம் அதுக்குள்ளே ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் அல்லது கார்டியாலஜிஸ்ட் இது மாதிரி. அப்ப இவர்கள் மாதிரி நிபுணத்துவம் உடையவர்களில் ஒருவர் தான் இந்த சங்கராபரணம். மேஜர் ஸ்கேலுக்குள்ளே அந்த ஜென்ரல் பிசிஷியன் பார்க்கிற பரந்த எங்கட உடம்பின் பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சின்ன நுணுகிய ஒரு விடயம்தான், நுணுக்கமான ஒரு விடயம்தான் சங்கராபரணம். ஆகவே மேலை தேச இசையின் ஸ்கேலும் கர்நாடக இசையினுடைய ராகங்களும் ஒருபோதும் ஒன்றாக மாட்டா, அவை கிட்டத்தட்ட கூட ஒன்று மாதிரி இருக்க மாட்டாது. இலட்சியத்தில் அவை இரண்டும், அதாவது பிராக்டிக்கல்ல செய்து பார்க்கும் போது ரெண்டும் நிச்சயமாக ஒன்றுடன் ஒன்று கிட்ட கூட போகாது. ஏன், சங்கராபரணத்தின் ஸ்வரஸ்தானங்கள்ல ஆரோகணத்துல பாக்குற போது மத்திமமே அங்க வரவில்லை, மாவே வரவில்லை, ஒலிக்கவில்லை. மா வாயில உச்சரிக்கிறான், வாத்தியத்துல வாசிக்கும் போது மாவில கை வைக்க முடியாது ஏறுற போது ஆரோகண ரீதியில.
ஆகவே இப்படியான மேலைத்தேச இசையின் அந்த ஸ்கேல்ஸையும் எங்களோட ராகங்களையும் ஒப்பீடு செய்து இப்படி ஒன்றுதான் ஒன்றுதான் என்று அட்டவணைப்படுத்துகின்ற நிலைமை எப்பொழுது வந்தது? மேலைத்தேச ஆட்சிக்காரர்களின் காலத்திலே, அவர்களினுடைய இலங்கை இந்தியாவிலே அவர்களினுடைய ஆட்சி நிலவிய போது எங்களினுடைய இசையாளர்களில் தியரிகளை எழுதுபவர்கள், அதாவது தியரிகளை அதாவது அறிமுறைகளை எழுதுபவர்கள் ஒரு பிராக்டிக்கல்ல தகுந்த ஆளுமை பொருந்திய வேறொரு சாரார் இருந்தார்கள். பிராக்டிக்கல்ல நிறைய செய்கிறாக்களுக்கு தியரியை எழுதக்கூடிய ஒரு படிப்போடு கூடிய பட்டங்கள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் அவர்களுடைய மேலத்தேசத்தவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அப்ப ஒழுங்கா பட்டங்களோட படிச்சு இருந்து தியரியை எழுதி புக் எழுதக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அந்த அரசினால் கருதப்பட்டவர்களுக்கு, அதாவது மேலைத்தேச அரசினால் கருதப்பட்டவர்களுக்கு பாடுகின்ற பிராக்டிக்கல் நாலேஜ், மற்ற பிராக்டிக்கலை மட்டும் மேடை பாடகர்களாக பிராக்டிக்கலை நம்பி மேடை பாடகர்களாக இருக்கின்றவர்களோடு ஒப்பிடும் போது அவர்களுடன் போட்டி போடும் அளவுக்கு இருக்கவில்லை. ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்த இடைவெளி காரணமாகவும் ஆராய்ச்சிகள் கர்நாடக இசையிலே போதிய அளவு பிரபலப்படுத்தப்பட்டு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு அந்த காலகட்டத்தில் இல்லாத காரணத்தினாலும் இருக்காத காரணத்தினாலும் என்ன நடந்தது? மேலைத்தேச ஆட்சியாளர்களை மகிழ்விக்கும் முகமாகவும் உங்களுடைய இசைக்கு சமமானதுதான் எங்களுடையது, உங்களுடைய மாதிரி எங்களுக்குள்ளையும் அதுக்கு சமமான விடயங்கள் உள்ளன என்றெல்லாம் மொழிபெயர்த்து அந்த விடயங்களை பற்றி ஒப்பிட்டு காட்டி அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் மகிழ்ந்தார்கள், சேர் பட்டம் கொடுத்தார்கள், அரசவை கலைஞராக கௌரவித்தார்கள். இதெல்லாம் நடந்ததின ஆகவே மேலைத்தேச ஆட்சி காலத்தில், பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கர்நாடக இசையும் மாறியது, மாற்றப்பட்டது. அந்த மாற்றத்தின் விளைவுதான் என்று இருக்கிற தியரி. பிராக்டிக்கல் பெருமளவுக்கு மாறாமல் இருக்குது என்றாலும், பெருமளவுக்கு ஆனால் மாறி இருக்குது, அப்ப மாறாம இருக்குது என்றாலும் கூட தியரி மிகவும் மேலைத்தேச ஆட்சியினுடைய, மேலைத்தேச இசையினுடைய ஆட்சி அந்த கர்நாடக இசை தியரிக்குள்ளையும் மிக அதிகமாக வந்து தியரி புத்தகங்கள் எல்லாம், அறிமுறை நூல்கள் எல்லாத்திலையுமே அந்த மேலைத்தேசத்தினுடைய செல்வாக்கு செலுத்தப்பட்ட நூல்கள் தான் அன்று வெளிவந்தன, அதன் பிரதிகள் தான் இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பல ஆராய்ச்சியாளர்கள் தியரி நூல்களை, அறிமுறை நூல்களை வச்சு கொண்டு ஆய்கின்றவர்கள் ஆராய்ந்து தங்கள் முடிவுகளை சொல்லுகின்றார்கள். ஆகவே அடிப்படையே ஆட்டம் கண்டதால் அதுக்கு மேலே நடக்கின்ற ஆராய்ச்சிகளும் ஆட்டம் கண்டுள்ளன. ஆகவே பிராக்டிக்கலை மட்டும் வச்சு கொண்டு, இப்ப இன்றைக்கு இருக்கிற பிராக்டிக்கலை விட நாங்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு இருந்த 18ஆம் நூற்றாண்டு காலத்திலே தியாகராஜ சுவாமிகள் காலத்திலே அவர்கள் அந்த மும்மூர்த்திகள் பாடிய அந்த கர்நாடக இசையை வைத்துக் கொண்டு, அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டு என்றும் நாங்கள் உண்மையில் ஆராய்ச்சி செய்தால், எங்கிடம் அறிவை பாவிச்சு அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்தால் தான் எங்களுக்கு மிகச் சரியான புது தியரியை எங்களால் உருவாக்க முடியும். அதாவது சரியான தியரியை எங்களால் கர்நாடிக் மியூசிக்கு உருவாக்கி தர முடியும். அவ்வாறு இல்லாத விடத்து நாங்கள் ஏற்கனவே மேலைத்தேச ஆட்சியாளர்கள் காலத்தில் எழுதப்பட்ட இசை அறிமுறை நூல்களை இன்று கற்பதானது கர்நாடக இசையின் பாட்டு வேறை, தியரி வேறை என்ற நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ளது. ஆகவே தியரியை படித்து போட்டு மாணவர்கள் மிகவும் குழப்பமடைந்து காணப்படுகிறார்கள். நானும் சிறுவனாக இருந்து அந்த தியரியை படித்த போது குழப்பமடைந்துதான் காணப்பட்டேன். ஆனால் என்னுடைய சுய ஆராய்ச்சியின் காரணமாக இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது, அது வேறு இது வேறு, ரெண்டும் தண்டவாளத்தின் ஒன்றோடு ஒன்று பொருந்தாத ரெண்டு சட்டங்கள். தியரியும் கர்நாடக இசையில நூல் வடிவில் வந்திருக்கிற தியரி அறிமுறையும்
பாடல், அதாவது லட்சியத்திலே இருக்கின்ற பாடலும் ரெண்டும் தண்டவாளம் போன்றவை, ஒன்றோடு ஒன்று ஒருபோதும் பொருந்த போவதில்லை. ஆகவே பிராக்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தியரி புதிதாக உருவாக்கப்பட்டாலே ஒழிய, மற்றபடி எங்களுடைய பாட புத்தகங்கள், பாடசாலையினுடைய இசை புத்தகங்கள் எல்லாத்திலையும், இங்க மட்டுமில்லை இந்தியாவிலையும் இந்திய பல்கலைக்கழகங்களையும் சரி, எல்லா இடமும் இருக்கின்ற தியரி அறிமுறை என்கின்ற பேரில் இருக்கிற நூல்களில் பெரும்பாலான விடயங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அவர்களை மகிழ்விப்பதற்காக புகுத்தப்பட்டவை. ஆகவே இதுக்கு முன்னர் இருந்த எங்கட இசை நூல்களை ஆய்வு செய்துதான் எழுதுகிறோம் என்று அவர்கள் சொல்லி எழுதியிருந்தாலும் கூட, அவற்றில் பல விடயங்கள் மேலை தேசத்தவரின் ஆதிக்கத்தினால் அவர்களை மகிழச் செய்வதற்காக அவற்றிலே எழுதப்பட்டவை. ஆகையினாலே தியரியை படிச்சு போட்டு அதை வச்சு கொண்டு பிராக்டிக்கலா பாட போகிறோம் என்று சிறுவர்களை தயவு செய்து பிள்ளைகளை சிந்திக்காதீர்கள். பிராக்டிக்கல ஒரு குருவிட்ட கேட்டு அல்லது அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்ல ரெக்கார்டிங்ல கேட்டு அது உங்களுக்கு விளங்குது, அதை அப்படியே கேட்ச் பண்ண உங்களுக்கு முடியுது என்றா தான் நீங்கள் கர்நாடக இசை பாடல்களை பாட வேண்டும். தியரியில எழுதி இருக்குது, சுரதாள குறிப்பு எழுதி இருக்குண்டு போட்டு உங்களோட பாட்டுக்கு அதை வச்சு கீபோர்டில் வாசிக்கிறதோ வயலின்ல வாசிக்கிறதோ அல்லது வாயால பார்த்து பாடுவதோ பொருத்தமற்றது என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த இசை துணுக்கில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.